Roberto. SRH vs KKR ரெண்டு டீமுமே அவங்களோட ஃபர்ஸ்ட் வின்காக பயங்கரமான முயற்சியில இருக்காங்க. ஆனா அந்த வகையில ரெண்டு டீமுமே ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து தே வர் கம்ப்ளீட்லி அவுட் பெர்ஃபார்ம்ட் பை தேர் ஆப்போசிஷன்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து SRH வந்து பவுலிங் பிரிட்டி டீசென்டா தான் போட்டாங்க, குறை சொல்ற மாதிரி பெருசா எதுவும் இல்ல. பட் பேட்டிங் வந்து மிடில் ஆர்டர் கம்ப்ளீட்டா கொலாப்ஸ் ஆயிடுச்சு. ஏன்னா சஹல் வந்து நல்ல கொலாப்ஸ் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் பினிஷர்ஸ் அப்படின்னு சொல்லி ப்ராப்பரா யாரும் இல்ல. இருந்த ஒருத்தர் வந்து மிச்சல் மார்ஷ். மிச்சல் மார்ஷ் வந்து இன்ஜுவர்ட்னால அவராலையும் ப்ராப்பரா ஆட முடியல. அப்படிங்கிற பட்சத்துல SRH வந்து ஒரு பயங்கரமான ஒரு லாஸ் ஃபேஸ் பண்ணாங்க அப்படின்னு சொன்னேன். டெஸ்பைட் ஜானி பேஸ்டோஸ் அந்த பியூட்டிஃபுல் நாக் அப்புறமும் அவங்க வந்து கம்ப்ளீட்டா கொலாப்ஸ் ஆயிருக்காங்கன்னா சோ அதை ஹேவ் டு சி இன்டு சி டு தட். ஏன்னா இதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன சேஞ்ச் நடந்திருக்கு SRH ல. மிச்சல் மார்ஷ் பதில் ஜேசன் ஆல்ரெடி ரீப்ளேஸ்மெண்டா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஜேசன் ஆல்ரெடி நீங்க ஆடுவாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. மேபி முகமது நபி ஆடலாம். முகமது நபி ஆடுறதுனால என்னென்ன பிளஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு நல்ல பேட்ஸ்மேன், ஒரு பினிஷர் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல பேட்ஸ்மேன் இருக்காரு. அண்ட் அதுக்கப்புறம் ஸ்பின்னர் அடிஷனலா. ஏன்னா இப்ப வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியல இருக்கிற மேட்சஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பின்னர் வச்சு போனாங்க எல்லா டீமும். பட் இப்போ வந்து ரெண்டு ஸ்பின்னர்ஸோட போறாங்க. அண்ட் அது ஒர்க் அவுட் ஆகுது, இந்த ரிசல்ட்ஸ் கொடுக்குது அப்படிங்கிற பட்சத்துல ரஷித் கான் அண்ட் முகமது நபி இருக்கும் போது கண்டிப்பா ரெண்டு ஸ்பின்னிங் ஆப்ஷன் அண்ட் ரெண்டு பேருமே ஒரு பிரிட்டி டீசென்டா போடக்கூடியவங்க சில நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்கும். இது ஒரு பக்கம். இல்ல இன்னொரு ஆப்ஷன் வந்து கேன் வில்லியம்சன். ஃபர்ஸ்ட் மேட்ச் அப்போ இன்ஜுரியில இருந்தாரு, குவாட்ரிசெப்ஸ் இன்ஜுரியில இருந்தாரு. இப்போ வந்து ரிகவர் ஆகி இன்ட்ரா ஸ்குவாட் கேம்ல தான் ஆடினார் அவரு. ஸோ இப்போ கேன் வில்லியம்சன் வரதுனால அதுவும் பலமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பயங்கரமான ஒரு பிளஸ் இருக்கு. ஏன்னா வந்து இப்போ பினிஷர்ஸ் ஐ மீன் என்னதான் இருந்தாலும் இப்போ முகமது நபியா வந்தாலும் டாப் ஆர்டர் மேலே ஒரு பயங்கரமான ப்ரெஷர் இருக்க தான் செய்யும். ஸோ அந்த ப்ரெஷர் போகணும்னா கேன் வில்லியம்சன் வந்தாருன்னா ஸோ ஜானி பேஸ்டோ டேவிட் வர்னர்னா கொஞ்சம் ப்ரெஷர் கம்மியா இருக்கும். அண்ட் வந்து மணிஷ் பாண்டே கூட வந்து கேன் வில்லியம்சன் இருக்காருன்னா மணிஷ் பாண்டே கொஞ்சம் பெட்டரா பர்ஃபார்ம் பண்ணாரு, இன்னும் சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணுவாரு. அண்ட் கேன் வில்லியம்சன் இருக்காருன்னா அவரும் வந்து ஒரு எக்ஸ்ட்ராடரி ஹிட்டர் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் ஹி கேன் பிளே த்ரூ அவுட். அவரோட கெப்பாசிட்டி பத்தி நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணுங்கிற அவசியமே இல்லை. ஸோ கேன் வில்லியம்சன் வந்து இஸ் சாம்பியன் பிளேயர். இவர் ஸ்டீவ் ஸ்மித் ஆகட்டும், விராட் கோலி இவங்கெல்லாம் வந்து சாம்பியன் பிளேயர்ஸ். எந்த மாதிரி ஒரு கண்டிஷன்லையும் எந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனும் கேம் வந்து கொண்டு வந்து ஜெயிச்சு கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பிளேயர் கேன் வில்லியம்சன். ஸோ இந்த டாப் ஆர்டர் கேன் வில்லியம்சன், மணிஷ் பாண்டே, ஜானி பேஸ்டோ, டேவிட் வார்னர் இவங்கெல்லாம் பர்ஃபார்ம் பண்ற பட்சத்தில் விஜய் சங்கருக்கும் கொஞ்சம் ஃப்ரீடம் கிடைக்கும். அவரும் அவரோட ஃப்ரீ நேச்சர் பேட்டிங், ஒரு அக்ரெசிவான பேட்டிங் ஆடலாம். ஸோ அதனால வந்து ஓவராலாக கேன் வில்லியம்சன் சென்டர்ல வரதுனால, மிடில் ஆஃப் த நம்பர் ஃபோர் நம்பர் த்ரீல வரதுனால கண்டிப்பா அந்த பேட்டிங் லைனப்கே ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். ஸோ நான் பார்ப்போம் முகமது நபியா இல்லை கேன் வில்லியம்சன். கேன் வில்லியம்சன் ரெண்டு பேர் வந்தாலும் யார் வந்தாலும் எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய பாசிட்டிவ்ஸ் தான் டீம்ல. ஸோனால எனக்கு அதில் வந்து ஓகே கம்ப்ளீட்டாக ஜேசன் ஓடுற விட வந்து கேன் வில்லியம்சன் முகமது நபி இஸ் எ கிரேட் ஆப்ஷன். அண்ட் அதுக்கப்புறம் கேகேஆர். கேகேஆர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கேகேஆர் வந்து லாஸ்ட் மேட்ச் அவங்க பவுலிங் அந்த எக்ஸிக்யூஷன் தான் ப்ராப்பரா இல்லை எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா வந்து சிவம் மவி சூப்பராக போட்டார், அவரை தவிர வேறு யாருமே ப்ராப்பராக போடல. ரோஹித் சர்மாவுக்கு கண்டினியூஸாக ஷார்ட் பால்ஸாக போட்டு அவர் வந்து பெஸ்ட் எவர் பிளேயர் ஆஃப் ஷார்ட் பால்ஸ் முன்னாடியே சொன்ன மாதிரி அவருக்கு கொண்டு போய் நீங்கள் கண்டினியூஸாக ஷார்ட் பால்ஸாக போட்டுட்டு இருந்தீங்கன்னா தென் தர் இஸ் நோ யூஸ். ஸோ கம்ப்ளீட்டாக அட்டாக் பண்ணிட்டார். ஸோ இட் வாஸ் நத்திங், ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு அந்த மேட்ச். ஸோ அதனால் அவங்க வந்து பிளான்ஸ் அண்ட் எக்ஸிக்யூஷன்ஸ் ப்ராப்பராக பண்ணணும், அது ஒரு விஷயம். அண்ட் இன்னொரு பக்கம் நிகில் நாயக் வந்து இந்த மேட்ச் ஆடுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு ஒரு டவுட் இருக்குது. ஏன்னா மேபி அவர் அந்த பர்ஃபார்ம் பண்ணலை, ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலாம் இன்னைக்கு இந்த மேட்ச். பட் எனக்கு தெரிஞ்சு ராகுல் திரிபாட்டிக்கு போகலாம். லாஸ்ட் மேட்ச்ல தினேஷ் கார்த்திக் ஒன் டவுன் வந்தார், அதே மாதிரி அந்த டவுன்ல வந்து ராகுல் திரிபாட்டி இறக்கலாம், இல்ல நிதிஷ் ரானா ஒன் டவுன் இறக்கிட்டு அண்ட் வந்து ராகுல் திரிபாட்டி டூ டவுன் இறக்கலாம். தட்ஸ் ஆல்சோ கிரேட் ஆப்ஷன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ அதனால ராகுல் திரிபாட்டி வரதுல வந்து கொஞ்சம் நிகில் நாயக் கூட கொஞ்சம் பெட்டரா பர்ஃபார்ம் பண்ணுவார் இனிஷியலா. மீன் அந்த ஸ்டார்ட் டாப் ஆர்டர்ல யாரோ த்ரௌட் ஆயிட்டாங்கன்னா ராகுல் திரிபாட்டி வந்து அதை அப்படியே கரெக்டாக கண்டினியூ பண்ணலாம். அந்த ஓப்பனர்ஸ் பண்ண வேண்டிய வேலை அவர் வந்து கரெக்டாக பண்ணி கொடுப்பாரு. ஸோனால ராகுல் திரிபாட்டி இஸ் கிரேட் ஆப்ஷன் எனக்கு ஒரு பக்கம். அண்ட் வந்து அடுத்த ஒரு விஷயம் என்னன்னா, லாஸ்ட் செவன் மேட்சஸாக டாஸ் வின் பண்ணவங்க போலிங்கே எடுத்திருக்காங்க. அண்ட் அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் சிஎஸ்கே மும்பையில் சிஎஸ்கே சேஸ் பண்ணாங்க, அதை தவிர யாருமே சேசிங்கில் ஜெயிக்கலை. அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு முக்கியமான ரீசன் இருக்கு. ஸோ என்னன்னா வந்து செகண்ட் இன்னிங்ஸில் வந்து போலிங் போடுறவங்க அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் இவங்க பண்ண தப்பெல்லாம் தெரிஞ்சு அவங்க ப்ராப்பராக பிக் பண்ணி போட்டுடுறாங்க. அது கரெக்டாக அந்த பிளான்ஸ் அண்ட் எக்ஸிகூஷன் ப்ராப்பராக பண்ணிடுறாங்க. மோர் ஓவர் இதுதான் டார்கெட் இதை நம்ம டிஃபெண்ட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க ரொம்ப ஸ்டெடி மைண்ட் செட்டோட போடுறாங்க. பட் ஃபர்ஸ்ட் ஆஃப்ல போடுறவங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் அந்த ஸ்டெடி மைண்ட் செட்டில் கொஞ்சம் லூஸ் கொடுத்துட்றாங்க. அங்கங்கே பவுண்டரி பால்ஸ் கொடுத்துறதுனால இப்படி வந்து நடக்கிற ஒரு விஷயம் தான் வந்து அவங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் போடுறவங்க கொஞ்சம் ப்ராப்பராக போடணும் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து தே ஹாவ் டு ஒர்க் அ லாட். ஏன்னா வந்து அவங்களுக்கு அந்த மைண்ட் செட் வந்து ப்ராப்பராக இருக்க மாட்டேங்குதுங்கிறது தான். அந்த செகண்ட் இன்னிங்ஸில் போடக்கூடிய அவங்களோட மைண்ட் செட் வந்து பயங்கரமாக இருக்கு அப்படின்னு ஒரு பயங்கர ஸ்டெடியாக இருக்குது, க்ரிப்பாக இருக்குது. பட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் அவ்வளோ அந்த ஒரு எக்ஸ்ட்ராடரி போலர்ஸ் கூட அந்த பெருசாக போட மாட்டேங்கிறாங்க. ஸோ அதனால் வந்து தே ஹாவ் டு ஒர்க் இன் தட், அது ஒரு விஷயம். ஸோ அதனால் வந்து இங்கே டாஸ் வின் பண்ணி தான் போலிங் தான் எடுக்கணும், ஒரு வியூ ஃபேக்டர் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் வந்து என்ன வேணால் எடுக்கலாம், இட்ஸ் அபவுட் த எக்ஸிக்யூஷன், அதான் வந்து ரொம்ப முக்கியம். அண்ட் அதுக்கப்புறம் ட்ரீம் லெவன். ட்ரீம் லெவன் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ரிஸ்கியான கேம் தான் இது, என்ன நான் சொல்கிறேன். கீப்பர் அப்படின்னா வந்து ஜானி பேஸ்டோ ஃபர்ஸ்ட் நல்ல ஃபார்மில் இருக்காரு. ஸோ இன்றைக்கும் 30-40 தான் சரிக்கிற பட்சத்தில் யூ கெட் குட் பாயிண்ட்ஸ். ஸோ அதுக்கப்புறம் வந்து பேட்ஸ்மென்ஸ்ல ஆயன் மோகன், சுப்மன் கில், டேவிட் வார்னர், மணிஷ் பாண்டே இவங்க நாலு பேருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ் தான்.
மேபி அன்ஃபார்ச்சுனேட்டா வந்து விக்கெட் விட்டுருக்கலாம் டேவிட் வார்னர் ரன் அவுட்னால. பட் இந்த டைம் வந்து ஷுவரா டெஃபினட்டா நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவார். அதனால நீங்க எடுக்கலாம் டேவிட் வார்னரை. அண்ட் ஆல்ரவுண்டர்ஸ்ல ஆண்ட்ரே ரசல் வந்து போன மேட்ச் பேட்டிங் பர்ஃபார்ம் பண்ணல, நல்ல ஃபார்ம்ல இல்லைன்னா நினைக்கலாம். பட் அவர் வந்து ஏதோ ஒன்றுத்த பர்ஃபார்ம் பண்ணாலும் உங்களுக்கு நல்ல பாயிண்ட்ஸ் கிடைக்கும். போலிங்ல ரெண்டு விக்கெட் எடுத்தாலும் சரி, இல்லை ஃபீலிங்க கேட்ச் பிடிச்சாலும், இல்லை பேட்டிங். ஸோ எப்படி பார்த்தாலும் ஆண்ட்ரே ரசல்னால உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கிடைச்சிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால கேன் கோ ஃபார் ஆண்ட்ரே ரசல் கண்டிப்பாக. அப்புறம் சுனில் நாராயண் வந்து பவுலிங் நல்லா போடக்கூடிய ஒரு பிளேயர். அண்ட் அதுக்கப்புறம் பேட்டிங் டாப் ஆர்டர் ஆடுறாரு. ஸோ அதனால வந்து டெஃபினட்டாக பேட்டிங் ஆடியே தீர்வார் அண்ட் போலிங்கும் போட்டே தீர்வாருங்கிற பட்சத்தில் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ ஷியராக சுனில் நாராயண் போகலாம். அப்புறம் மூணாவது ஸ்லாட் ஆல்ரவுண்டரில் வந்து நிதிஷ் ராணா, முகமது நபி, விஜயசங்கர், இல்லைனா கேன் வில்லியம்சன் வந்தார்னா கேன் வில்லியம்சன். ஸோ நாலு ஆப்ஷன் இருக்குது. இதை வந்து உங்ககிட்ட நான் விட்டுறேன், உங்களோட சாய்ஸ் தான். அது பிளேயிங் ஆன் வந்ததுக்கப்புறம் நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து பவுலர்ஸில் சிவம் மவி, நான் லாஸ்ட் மேட்ச் வந்து ரொம்ப இம்ப்ரெஸ்ட் ஆகிட்டேன். ஸோ அவர் சூப்பராக போட்டார். அந்த லைன் அண்ட் லென்த் ஆகட்டும், ஸ்லோ பால்ஸ்லாம் பக்காவாக போட்டார். அதனால் ஐம் கோயிங் வித் சிவம் மவி. அண்ட் இதுக்கப்புறம் சந்தீப் சர்மா வந்து அவர் நிறைய ரன்ஸ் லீக் பண்ணுறாரு, சரியாக போடல அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அவர் எங்கேயாவது ஒரு ரெண்டு விக்கெட் எடுத்துடுறாரு. ஸோ அதனால் நீங்கள் அவரை கண்டிப்பாக எடுக்கலாம் டீமில். அப்புறம் வந்து தங்கராசன் நட்ராஜன், ஒரு லெஃப்ட் ஆர்ம் போலராக சூப்பராக போட்டார் ஆர்சிபிக்கு அகைன்ஸ்டாக. அவர் நல்ல யார்கர்ஸ் ஆகட்டும், அந்த ஒயிட் ஃபுல்லாக ஃபுல் லென்த் போடுறது. ஸோ அதனால் அது ப்ராப்பராக போட்டார். அவர் எனக்கு தெரிஞ்சு அவர் இன்னும் கூட நிறைய விக்கெட்ஸ் எடுக்கலாம், ஹி டிசர்வ் தட். ஸோனால் நீங்கள் வந்து தங்கராசன் நட்ராஜன் போகலாம். ஸோ என்னோட ட்ரீம் லெவன் இதுதான். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இல்லை, சஜஷன்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஷுவராக வந்து பதில் சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில்